அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் நாம் பார்க்க இருப்பது விநாயகர் சதுர்த்தி பூஜை முறைகள் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் வீட்டில் எப்படி பூஜை செய்வது பூஜைக்கான விதிமுறைகள் தேவையான பூஜை பொருட்கள் என்ன என்பதை விரிவாக பார்ப்போம் முழு முதல் கடவுளாக விநாயகர் பார்க்கப்படுகிறார் எந்த கோயிலாக இருந்தாலும் எந்த கடவுளாக இருந்தாலும் அவரை வணங்குவதற்கு முன்னர் நாம் விநாயகரை வணங்கும் பொருட்டு ஒரு விநாயகர் சன்னதி இருக்கும் அப்படிப்பட்ட முழு முதல் கடவுள் அவதரித்த தினம் விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி ஒவ்வொரு ஆண்டும் ஆவணி மாதம் வளர்பிறை சதுர்த்தி தினத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படுகின்றது கிட்டத்தட்ட பதினோரு நாட்கள் கொண்டாடுவது வழக்கம் பதினொன்றாவது நாள் களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகரை கடல் ஆறு குளம் கிணறு போன்ற நீர்நிலைகளில் விஜர்ணம் செய்வது வழக்கமாக இருந்து வருகிறது விநாயகர் சர்த்தி பூஜைக்கு தேவையான பொருட்கள் என்ன என்பதை தற்போது பார்ப்போம் விநாயகர் சிலை மலர்கள் பால் தயிர் தேன் நீர் இளநீர் அரிசி மாவு நல்லெண்ணெய் மஞ்சள் தூள் சீகக்காய்த்தூள் சந்தனம் குங்குமம் பஞ்சாமிரதம் விநாயகருக்கான புது துணி அருகம்புல் இது விநாயகருக்கு மிகவும் பிடித்தது எருக்கம்பூ மாலை எருக்கம்பூ பூக்கள் பழங்கள் தேங்காய் வெற்றிலைப்பாக்கு மாவிலை சிறிய வாழை மரம் பூஜைக்கு முன் என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறதையும் பார்ப்போம் ஒரு பலகையை எடுத்து அதை சுத்தம் செய்து கோலமிட்டு அதன் மீது பிள்ளையார் சிலையை வைக்கவும் அவருக்கு மஞ்சள் அல்லது சந்தனத்தால் பொட்டு வைத்து அதன் மீது குங்குமம் திலகம் இடுங்கள் பிள்ளையார் சிலைக்கு முன் ஒரு பித்தளை தட்டு வைத்து அதில் சிறிது அரிசியை போட்டு அதன் மீது ஒரு தூய வெற்றிலையை வைக்கவும் பின்னர் மஞ்சள் தூளுடன் சிறிது தண்ணீர் ஊற்றி பிள்ளையார் பிடித்து வெற்றிலை மீது வைக்கவும் ஓம் கம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை உச்சரித்துக்கொண்டே இருங்கள் அதன் பின் அன்றாட பணிகளை செய்யத் தொடங்குங்கள் விநாயகர் சதுர்த்தி அன்று மாலை களிமண்ணால் செய்யப்பட்ட விநாயகருக்கு நீங்கள் வாங்கிய புது துணையால் அலங்கரிக்கலாம் அதற்கு எருக்கம்பூ மாலை மலர் மாலை சூட்டவும் அருகில் அருகம்புல் பரப்பி வைக்கலாம் எந்த ஒரு பூஜையை தொடங்கும் முன்னர் கணபதியை வணங்கிவிட்டு தான் தொடங்க வேண்டும் பின்னர் குலதெய்வத்தை கும்பிட வேண்டும் குலதெய்வ படம் இருந்தால் அதை கும்பிடலாம் அப்படி அந்த படம் இல்லாதவர்கள் ஒரு சிறிய கலசத்தில் தூய நீரை நிரப்பி வைத்து குலதெய்வமாக வழிபடவும் இந்த நீரை ஒவ்வொரு நாளும் தீபம் ஏற்றும்போது அதில் உள்ள தண்ணீரை செடிக்கு ஊற்றி புதிதாக மாற்றலாம் தூப தீபத்தை காட்டி நாம் பிள்ளைவரை வழிபாட்டை தொடங்கலாம் பூஜையை தொடங்கும்போது விநாயகர் குறித்த மந்திரங்கள் தெரிந்தால் சொல்லுங்கள் அல்லது ஓம் விநாயகனே நமக ஓம் கணபதியே நமக என மூன்று முறை மனதில் சொல்லி பூஜையை தொடங்கலாம் நாம் விநாயகர் சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு அபிஷேகம் செய்வது மிகவும் விசேஷமானது ஆனால் நம்மில் பெரும்பாலும் களிமண்ணால் செய்யப்பட்ட சிலை வைத்து பூஜிப்பது வழக்கம் அதே சமயம் நாம் அபிஷேகம் செய்ய வெண்கல விநாயகரை சுத்தம் செய்து வைத்து கொள்ள வேண்டும் அந்த சிலைக்கு பஞ்சாமிரதம் நெய் பால் தயிர் தேன் அரிசி மாவு இளநீர் சர்க்கரை சந்தனம் என வரிசையாக அபிஷேகம் செய்ய வேண்டும் அபிஷேகம் செய்த விநாயகரையும் நாம் அலங்கரித்து புது விநாயகர் அருகில் வைத்து பூஜை செய்து வழிபடலாம் பிள்ளையாருக்கு அப்பம் மோதகம் கொழுக்கட்டை முறுக்கு பழங்கள் ஆகியவை மிகவும் பிடிக்கும் என்பதால் அவற்றை அபிஷேகம் முடிந்தவுடன் சுவாமி சிலை அருகில் வைத்து பூஜை செய்யலாம் பொதுவாக பழங்கள் அல்லது நெய் வேதிய பொருட்கள் ஒற்றைப்படையில் வைப்பது நல்லது ஐந்து ஏழு பதினொன்று என வைக்கலாம் பிள்ளையாருக்கு பூஜை அபிஷேகம் செய்யும் போது விநாயகருக்கு உகந்த மந்திரங்கள் போற்றி பாடலை பாடலாம் பூஜை முடிந்த பின்னரும் பிள்ளையாரின் அருகில் அமர்ந்து மந்திரங்கள் விநாயகர் போற்றி பாடலாம் இந்த வழிபாட்டு முறையை விநாயகர் சதுர்த்தி அன்று பின்பற்றினால் விநாயகரின் பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இது போன்ற தகவல்களை மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் சுவைத்து வாழ்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம்